ஹலோ கைஸ், குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். சேனலில் வீடியோ போட்டு வந்து ஆல்மோஸ்ட் வீக் ஆகிடுச்சு. ஸோ டைம் டு அப்லோட் அனதர் வீடியோ. எஸ் அகெயின் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் தான் உங்களை மீட் பண்ணுறேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய அன்பாக்சிங்னு சொல்லலாம். கொஞ்சம் ஹை பட்ஜெட் ப்ராஜெக்ட், கொஞ்சம் ஹை பட்ஜெட் ப்ராடக்ட். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து எனக்கு ஒரு லேப்டாப் இருக்குது, அது வந்து ஹெச்பி லேப்டாப். ஸோ பர்சனல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் அஃபிஷியலாக ஒரு லேப்டாப் தேவைப்படுது. ஸோ அதே கான்ஃபிகரேஷனில் வேறு ப்ராண்டில் ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கேன். அதை பற்றி தான் இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன லேப்டாப் வாங்கியிருப்பான்னு கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் என்னோடய ப்ரீவியஸ் லேப்டாப் என்னென்னு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் லேப்டாப் வந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோடய ஹெச்பி லேப்டாப். அது வந்து பார்த்திங்கன்னா 256 GB SSD-யும் 1 TB ஹார்ட் டிஸ்க்கும் போட்டிருந்தேன். லேட்டஸ்ட் கான்ஃபிகரேஷன் ஐஃபை ப்ராசஸரில் வாங்கியிருந்தேன். அண்ட் தென் இப்போ வந்து நல்ல ஒரு டீலில் வந்து டெல் தான் கிடச்சிது. ஸோ டெல் லேப்டாப் தான் வாங்கியிருக்கேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ரெண்டு பெரிய பெரிய பாக்ஸ் வந்திருக்கு, என்ன தான் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க. அன்பாக்ஸிங் முன்னாடி டெல்லை பற்றி ஒன்று சொல்லி ஆகணும். டெல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்டாக வந்து சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. தென் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் பர்சனலாக சொன்னாங்க. டெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி, வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனி. லைக் ஹெச்பியும் ஈக்குவல் டு டெல் அந்த மாதிரி தான் இருக்கும். அதை தான் அந்த திஸ் பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெனோவா இல்லை வேறு எந்த மாதிரி நீங்கள் போனீங்கனாலும் வந்து சைனீஸ் கூட கண்டிப்பாக மிக்ஸப் ஆகி தான் வருது. ஸோ இது வந்து பியூர்லி அமெரிக்கன் இண்டஸ்ட்ரி, அதனால தான் வந்து டெல் ஆர் ஹெச்பி தான் மைண்டில் வச்சுருந்தேன். இந்த பட்ஜெட்டில் டெல் வந்து நல்லா இருக்குது அண்ட் ஆஃபராகவும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே அன்பாக்சிங் பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ வேர்ல்ட் வீடியோஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டைம் கேட்ச் பண்ண முடியாது, கொஞ்சம் சாஃப்ட் ஹேண்டில் பண்ண வேண்டிய ப்ராடக்ட், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டான அன்பாக்சிங் தான் இருக்கும். ஹியர் வி கோ. ஸோ இதுதான் வந்து லேப்டாப் இருக்கக்கூடிய பாக்ஸு. இதை வந்து ஃபஸ்ட் நாம் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். டெல் வெப்சைட்டில் தான் வாங்கினேன். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் போயிட்டு இருந்தது, ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டுக்கு. ஸோ அதில் தான் வாங்கியிருந்தது. அண்ட் வந்துட்டு என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ன்றதை ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன். லேப்டாப் எப்படி இருக்குன்றதும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்துருவோம். ரேட் போனாலும் கெத்தாக அடிச்சிருக்காங்க, காசு கெத்த பண்ணியாதாங்கிற மாதிரி. நான் தெரியலன்னா கூட ப்ராடக்ட் ப்ராடக்ட் தெரியணும் ரொம்ப முக்கியம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை பாக்ஸுக்குள்ளே. லேப்டாப் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஏர் டைட் பவுச்சில் பேக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்திருக்கு லேப்டாப் வச்சுருவோம். லேப்டாப் தனியாக பார்ப்போம், பாக்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் இருக்குது லேப்டாப் போட்டது. பேசிக்காக ஒரு எப்பயுமே வர மாதிரி சார்ஜர் ப்ளஸ் அடாப்டர் வந்திருக்கு, அவ்வளோதான். அண்ட் எப்பயுமே வர மாதிரி ஒரு யூசர் மேனுவல் வந்திருக்கு, சேஃப்டி அண்ட் ரெகுலேட்டரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டு. டெல்லிலேருந்து ஒரு புக் வந்திருக்கு, ஒரு ஜிப்லாக் கவரில் வந்திருக்கு. இந்த 60,000 வேல்யூ உள்ள பாக்ஸில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே போடல. இது வந்து சார்ஜரோட பாக்ஸு. நம்ம மெயின் பாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது பியூர்லி வந்து டெல் இந்தியா வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நேராக டெல்லியிலேருந்து தான் வந்திருக்கு. அதில் தான் நான் லைக் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் வேறு என்னென்ன வெப்சைட்டில் இருக்கோ எல்லா வெப்சைட்டையும் கம்பேர் பண்ணி டெல் ஸ்டோர் விசிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆஃபர் ஆன்லைனில் கொடுத்துருந்தாங்க. தி பெஸ்ட் எவர் ஆஃபர் நான் வாங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் பெங்களூர்ல வந்தது, எனக்கு வந்து ப்ளூ டாட் கூரியரில் வந்தது. ஆர்டர் பண்ணி ஒரு 1 week 10 days ஆயிடுச்சு டெலிவரி ஆகிறதுக்கு. டெலிவரி வைஸ் பார்த்தீங்கன்னா ரேட்டிங் வந்து ஒரு 3 சொல்லலாம், ரொம்ப மெதுவாக தான் வந்தது. அண்ட் வந்து டோர் டெலிவரியும் கிடையாது, நாங்கள் தான் போய் ரிசீவ் பண்ணிட்டு வந்தோம். ஏன் டோர் டெலிவரி பண்ணலான்னு எனக்கு தெரியல. ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிள், லேட்டஸ்ட் கான்ஃபிகரேஷன் தான் வாங்கியிருக்கேன். ஐஃபை ப்ராசஸர் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 15-inch ஸ்க்ரீன், லைட் வெயிட்டு, இதுக்கு 1 TB ஹார்ட் டிஸ்க் வரும், 256 GB வந்து SSD வரும். ஸோ வந்து நல்லா ஃபாஸ்டஸ்ட் கான்ஃபிகரேஷனாக இருக்கும். ரொம்ப ஹைஃபைன்னு சொல்லிட முடியாது, ரொம்ப லோ ரேஞ்சுன்னு சொல்லிட முடியாது. ஒரு இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து சூப்பரான லேப்டாப் இது. பிளாக் கலர் தான் வாங்கியிருக்கேன், சார்ஜர் ஆல்ரெடி பார்த்துக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ரேப் பண்ணியிருக்காங்க, கீழே இருந்தால் கூட உடையாத மாதிரி செம்ம டைட்டாக ரேப் பண்ணியிருக்காங்க, பயங்கர சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக டேமேஜ் ஆகிற மாதிரி நம்ம வந்து அன்ராப் பண்ணிவிடுவோம். லேப்டாப் முதல்ல பிடிச்சிட்டு மனுஷன் எழுப்போம். இதை வந்து ஒரு பில்லோ மாதிரி யூஸ் பண்ண மாட்டேங்க குழந்தை மாதிரி, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு மவுத் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ஏர் லாக் பண்ணி ஃபுல்லாக லாக் பண்ணியிருக்காங்க.
கரெக்ட்டா லேப்டாப் பண்ண ஸ்பேஸ் மட்டும் தான் இதுல இருக்கு. சோ அந்த அளவுக்கு நல்லா இது பண்ணிருக்காங்க. அண்ட் செம்ம டைட்டா பேக் பண்ணிருக்காங்க. சோ இதுல தான் கேப் இருக்கு. கரெக்ட்டா வந்து உங்களுக்கு லேப்டாப் மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகும், வேற எதுவும் ஃபிக்ஸ் ஆக வாய்ப்பே இல்ல. செம்ம டைட்டா இருக்கு. இது பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருதுன்னா, சின்ன வயசுல நம்ம அந்த பென்னி பெப்சின்னு ஒரு ஐஸ் குச்சி மாதிரி சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்கிங்காக இருக்கு. தட்ஸ் ஆல். டெல்லியோட லோகோ எல்லாத்துலேயும் இருக்கு. இதை ஓரம் வச்சுக்கோங்க தலைவாணியை. உண்மையிலே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதா கூட எடுத்து போய் யூஸ் பண்ண மாட்டேருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு டிரான்ஸ்பரண்ட் கவரும் ஒரு சைடு வந்து ஸ்பாஞ்சி கவர் மாதிரி கொடுத்து அன்டிரான்ஸ்பரண்ட் கவர் கொடுத்துட்டு www.dell.com கொடுத்துருக்காங்க. வேறு இதில் அந்த எலக்ட்ரானிக் சிம்பிள்ஸ் நாலஞ்சு இருக்கு அவ்வளோதான். ஸோ லேப்டாப் வந்து This is the laptop, Dell, Dell, Dell. So, அந்த வாசனை எப்பயுமே எனக்கு பிடிச்ச வாசனை எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இருக்கா சரியான மேட் ஃபினிஷு, ரொம்பவே புதுசான லேப்டாப்பு. இதுதான் பேக் சைட். ஸோ ஓஸ்ட்ரோங்கிற வேரியன்ட் நான் வாங்கியிருக்கேன். இது இயர் இஸ் ஓஸ்ட்ரோ. இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா P75F210. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா அசம்பிள் இன் இந்தியா கொடுத்துருக்காங்க. வேறு இதில் எதுவும் போடவில்லை. எக்ஸ்பிரஸ் சர்வீஸ் கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக் மேட் ஃபினிஷ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. லேப்டாப் வந்து என்னோடய ப்ரீவியஸ் ஹெச்பியை விட கண்டிப்பாக வெயிட்னு தான் சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் ஸ்க்ரீன் சைஸும் பெருசுன்னு நினைக்கிறேன். அதனால் ஆப்வியஸாக வெயிட் இருந்து தான் ஆகணும். மேட் ஃபினிஷ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் தென் வந்து என்னோடய ஹெச்பி லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மெட்டாலிக் ஃபினிஷ். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப ப்ரீமியம் லுக்காக இருக்கும். கிட்ட கிட்ட ஆப்பிள் மேக் புக் ப்ரோ மாதிரி இருக்கும். அதனால தான் நான் அதை சூஸ் பண்ணணும்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து ஃபைபர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் இருக்குது லேப்டாப், இன்னொன்று ஆன் பண்ணல. ஸோ நல்ல ஒரு பெரிய மவுஸ் பேட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரைட் அண்ட் லெஃப்ட் கிளிக் கூட இது பண்ணிக்கலாம். ரொம்பவே பெருசு அண்ட் ஃபுல்லாகவே மேட் ஃபினிஷ் தான். எங்கேயுமே உங்களுக்கு வந்து வளவளப்பாக இருக்கிற மாதிரி இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேடான் கிராஃபிக்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 10th generation இன்டெல் ஐஃபை ப்ராசஸர். வேறு இதில் எதுவுமே இல்லை. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெல் லோகோ கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட லெஃப்ட் சைடில் ஒரு 2 USB, ஒரு ஹெட்செட்டு, ஒரு லேப் கேபிள் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் லேப்டாப்போட ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிடி ட்ரைவும் ஒரு HDMI கேபிள் அண்ட் தென் ஒரு சார்ஜிங் போர்ட் அண்ட் தென் ஒரு SD கார்டு, ஒரு USB 5 போர்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு ஹெச்பியில் வந்து இந்த பீடிங் இருக்கு இல்லைங்களா, இந்த பீடிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப தப்பமாக இருக்குது. ஒரு ப்ரீமியம் லெவல் லுக் வந்து வரலன்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கனால மற்றபடி வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வேறு லெவலில் இருக்கும். அதனால தான் நான் டெல் சூஸ் பண்ணேன். ஸோ இப்படி வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கே செம்ம கெட்டாக இருக்கும். அண்ட் தென் வந்து வேற என்ன ஆன் பண்ண வேண்டியது தான் பாக்கி. ஆன் பண்ணிவிடுவோம். 1, 2, 3 ஆன் பண்ணிட்டேன். இது ஒரு 1/2 மீட்டர் லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மெயின் பிளக் பாயிண்ட் கனெக்ட் பண்ணுறது. அண்ட் தென் வந்து இது வந்து மெயின் சார்ஜரோட அடாப்டர். இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டராவது இருக்கணும். இருந்தால் தான் அது பேர் லேப்டாப் ஒர்க் பண்ணுறது நல்லாயிருக்கும். கரெக்டாக 1 மீட்டர் இருக்கும் போல். ஏன்னா என் கை 1 மீட்டர் இருக்கணும்னு ஒரு நம்பிக்கை. சார்ஜிங் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சுத்தமாக சார்ஜ் ட்ரை ஆனே ஆகலை. சார்ஜர் போட்டுட்டு என்னன்றதை பார்ப்போம். ஸோ டிசைன் வந்து ரொம்ப ஹைஃபையாக இல்லை, ஓரளவுக்கு வந்து மாடரேட்டாக தான் இருக்குது. 60,000 பட்ஜெட்டுக்கு ஓகே தான். பட் தென் இதே பட்ஜெட்டில் ஹெச்பி வந்து சூப்பராக கொடுக்குறாங்க. என்னோடய ஃபேவரட்டான ப்ராண்ட், இதுவும் என்னோடய ஃபேவரட்டான ப்ராண்ட் தான். பட் வேறு வழி இல்லை, இதில் வந்து மேட் ஃபினிஷ் மட்டும்தான் இருக்குது. ஸோ சார்ஜர் கனெக்ட் ஆகிடுச்சு, லைட்லாம் எரியுது. லெட்ஸ் டர்ன் இட் ஆன் நவ். ஸோ ஆன் ஆகிடுச்சு, டெல் சிம்பிள் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து ப்ரோக்ராம் செட்டப் பண்ண சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த செட்டப்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நாட் அன் இஷ்யூ.
சோ தட்ஸ் ஆல் கைஸ். இதோட கீபேட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாவும் ரொம்ப இதாவும் கொடுத்துருக்காங்க. மேல பாப்பப் ஆயிருக்கு கொஞ்சம், பட் லைட்ல எதுவுமே இல்ல, பிரிண்டட் பண்ணி தான் இருக்கு. போக போக இதை யூஸ் பண்ணிட்டு இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்றேன். சோ ஃபார் இந்த 60,000 பட்ஜெட்ல ஒரு மிட் ப்ரீமியம் லெவல் லேப்டாப் இது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கீழே தரம் பாருங்க, பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 60,000 ரேஞ்சில் நீங்க வந்து ஒரு லேப்டாப் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஆப்ஷன் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான பட்ஜெட் ரேஞ்ச் லேப்டாப் வந்துட்டு டெல் பிராண்ட் நீங்கள் வந்து பிளைண்டாக பிலீவ் பண்ணலாம், அமெரிக்கன் பிராண்டுன்றதுனால. தர்சால் கைஸ், இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. யாராவது வந்து லேப்டாப் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோ வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக வந்து ஒரு டெல் லேப்டாப் பேக் ஒன்று வரும், அதை அன்பாக்ஸ் பண்ணல. வழக்கமாக வர பேக் தான், ஸோ வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. வீடியோ இதில் முடிச்சுக்குவோம். Thank you guys, stay safe, be happy always, keep smiling. இன்னொரு சூப்பரான வீடியோவில் அன்பாக்சிங் வீடியோவில் அகைன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் சப்போர்ட் தந்துகிட்டே இருங்க. தேங்க்யூ ஆல்.